பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:17-18 அருமையான வசனம் பாருங்க. இதெல்லாம் ஆச்சரியமான வசனங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் சாத்ராக் மேஷாக் அபேத்னேகோ. 3 ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், தானியேலுடைய நண்பர்கள். பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சார் செய்து வைச்ச பொற்சிலையை வணங்க மறுத்து விட்டார்கள். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பார்த்தீங்களா, இதுதாங்க. வாழ்ந்தாலும் உமக்காக, மரித்தாலும் உமக்காக அப்படிங்கிற வைராக்கியம். நாங்கள் செத்தாலும் சாவோம், ஆனால் நீர் வைத்த அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். எங்கள் அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர், எங்களை தப்புவிக்க அவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு வைராக்கியமாக முழக்கமிடுகிறார்கள். பிரியமானவர்களே, அங்கே என்ன நடக்குது? பலசாலிகளாகிய மனுஷரெல்லாம் பிடிச்சி நேபுகாத்நேச்சார் அனுப்புகிறார் கோபம். அமேன். பலசாலிகளாகிய மனிதர்கள், அது மாத்திரமில்லை, இன்னும் சூளையை 7 மடங்கு அதிகமாக சூடாக்கு அப்படின்னு கட்டளை கொடுத்துட்டாரு தன்னுடைய மனிதர்களுக்கு. ஆனாலும் இவங்க 3 பேரும் கலங்கவே இல்லை. என்ன நடந்தது? அக்னியின் மத்தியிலே 4வது ஆளாக அருள்நாதர் கடந்து வந்தார். பிரியமானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடந்துருச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை தான் என்று கேட்பாங்க, சிஸ்டர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு கேன்சர் மறைஞ்சிடட்டுமே, இயற்கைக்கு அப்பாற்பட்டு இந்த வியாதி சோமாயிரட்டுமே, இயற்கைக்கு அப்பாற்பட்டு எனக்கு என் கடன் பிரச்சனை மாறுறதுக்கு ஒரு அற்புதம் நடந்துடட்டுமே. நிச்சயம் நடக்கும். எப்போ? பிரியமானவர்களே, சாத்ராக் மேஷாக் அபேத்னேகோ போல ஒரு வைராக்கியம், வைராக்கிய வாஞ்சே ஒரு அடி எடுத்து வைக்கணும். வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கணும்னா நடக்காதுங்க. வைராக்கியத்தை காண்பியுங்கள். வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரிங்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை இயேசுவுக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக செய்து பாருங்கள், செய்து பாருங்கள். நிச்சயமா என்ன நடக்கும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். தேவன் ஓடோடி வருவார் உங்களை காப்பாற்ற, உங்களை உயிர்ப்பிக்க, உங்களை சுகமாக்க, உங்களை விடுதலையாக்க உங்கள் கூட வருவார். இது உண்மை. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, ஆவியானவரே, வைராக்கிய வாஞ்சைய நாங்கள் ஒரு ஸ்டெப்பு காண்பிச்சோம்னா, வைராக்கிய அன்பை நாங்கள் குறைவில்லாமல் காண்பித்தால், தேவன் எங்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கிரியை செய்வீர் என்று சொல்லி இருக்கிறேன் ஐயா. எஸ் ராஜா, அப்படியே இவர்கள் எல்லாரும் வைராக்கியமான ஒரு கிரியையை உம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் காண்பிக்கட்டும் ஐயா. அதை பார்த்து நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை அவங்களுக்கு செய்திருவீங்க. இந்த உண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.